இனிகெல்லாம் போனா பாத்திரம் வாங்கல, அங்க ரேடியோ பாட்டு லைட்டு எரியுது, பிரியாணி வாசனை வருது, நானே தெரியல நிறைய திருவிழா போலுக்குது. இங்க போனா ஏதாச்சும் நமக்கு வியாபாரம் ஆகும், ஏதாச்சும் ஒரு சாமி கேட்டப்பாங்களோ, ஓ சாமி ஏதோ ஒரு சாமி வந்து சாமியோ சாமியோ தவன் இல்ல சாமியோ. அங்க ஒரு சாமி வர்றாரு, அந்த சாமி கிட்ட கேட்டு பாப்போம். கும்பரன் சாமியா? சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நான் சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர சாமியா. சரி, எங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரத்துக்கு சாமியா, அப்படியே அங்க திருவிழா போறதுன்னு அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போலான்னு சாமியா. திருவிழா எல்லாம் இல்ல, இது விபிஎஸ் இது. அப்படின்னா சாமியா, ஸ்கூல் பசங்க ஒரு வருஷம் போறாங்கல்ல? ஆமா சாமியா. போயிட்டு முடிஞ்சு ஒரு மாசம் லீவ் விடுறாங்கல்ல? ஆமா சாமியா. அந்த லீவ்ல பசங்க ஊர் சுத்துறது, பணம் மறையறி கீழே விடுறது, கிணத்துல போய் குதிக்கிறது, கை கால வச்சுக்கிறது, அப்படி பண்றாங்கல்ல? என் பையன் கூட கால வச்சிருவாங்கன்னு சாமியா. அதனால்தான் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு புது புது பாட்டு வசனம் கதை அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமா சொல்லி தராங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நல்ல நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி தராங்க. அப்படியா சாமியா? ஆமா ஆமா. உங்க பசங்களையும் கூப்பிட்டு வாங்க நீங்க. சரி சாமியா, நான் நாளைக்கு கூப்பிடுறேன் சாமியா. கூப்பிட்டு வாங்க, அவங்க நல்ல பசங்களா வருவாங்க. சரி சாமியா, நான் இங்கே முன்னாடியே உட்காருங்க, எங்க போயிடாதீங்க. முடிஞ்சா உங்களுக்கு பிரியாணி இருக்குது. சரி சாமியா, நான் இங்கே எல்லாத்தையும் பாத்துட்டு போறேன் சாமியா. நடுவில் வாங்கிச்சு போய் போயிருங்க. சரி சாமியா, நான் போறேன் சாமியா. பிள்ளைகளை கையில தட்டி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அந்த ஊசி மணி பாசி மணி விற்று கொண்டு வந்த சகோதரர் இப்போது நம்மோடு கூட உட்கார்ந்து இந்த எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துவிட்டு இறுதியாக அவர் எவ்வாறு இந்த நிகழ்ச்சிகள் இருந்தது என்பதை நம்மளிடத்தில் சொல்லுவார்கள். தொடர்ந்து நாம் வரவேற்பை நிகழ்வு நடைபெறும்.